குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ மலேசியாவில் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 25 செப்டம்பர் 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிளாங் அப்படின்ற பகுதியில் மலேசியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ மலேசியாவை சுற்றி உள்ள நபர்கள், விருப்பம் உள்ள நபர்கள் தாராளமாக கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கிளாஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது, அதில் உங்களது பெயரையும் பதிவு செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல பேருக்கு இது ஒரு டவுட்டு, ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா இது கேள்வியாகவே வந்து கேட்குறீங்க. கெட் யுவர் ஆன்சர்ஸ் வித் மகாவிஷ்ணு, ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ் அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அதில் நிறையா பேர் மெயினாக கேட்குறது என்ன, என்னோடய ஒரிஜினல் பேர் என்ன. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக பாதைக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்ரீ ஸ்ரீ நாகானந்தா, ஸ்ரீ ஸ்ரீ சீமானந்தா இந்த மாதிரி பேரை வந்து இஷ்டத்துக்கு மாற்றிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து மகாவிஷ்ணு உங்களோட ஒரிஜினல் பேர் என்ன, உண்மையாகவே உங்கள் பேர் மகாவிஷ்ணுவா, இல்லை வந்து இந்த ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் பேரை மாற்றிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. ஸோ என்னோடய ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு தான். எங்கள் அப்பா அம்மா பிறக்கும் போதே வச்ச பேர் வந்து மகாவிஷ்ணு. அதுக்காக இந்த மகாவிஷ்ணுன்னு பேர் வச்சதுனால என்னை பெரிய கடவுளின் அவதாரம் அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில், அதனால் அந்த பதிலை கொடுக்குறேன். எனக்கு எதனால் இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, 8வது மாதம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வயிற்றில் குழந்தையாக இருந்தப்போ ஒரு கோவில் பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. கோவில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்து ஒரு குடுகுடுப்புக்கார அம்மா, குறி சொல்லக்கூடிய ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக வந்து எங்கள் அம்மாவை பார்த்து எங்கள் அம்மாக்கிட்ட வந்து நின்றுக்கிட்டாங்களாம். நின்றுட்டு எங்கள் அம்மாவை பார்த்து கேட்டாங்க, உனக்கு அடுத்து பிறக்கிற புள்ளை, அதாவது இப்போ பிறக்க போகிற புள்ளை வந்து ஆம்பளை புள்ளை தான் பிறக்கும், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அப்படி ஆம்பளை பிள்ளையாக பிறந்தது அப்படின்னா நீ வந்து பெருமாளோட அவதாரத்தில் ஏதோ ஒரு பேரை தான் வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஷாக்காக, நானே ரீசெண்டாக தான் கேட்டு தெரிஞ்சுட்டேன். நீ இந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த டவுட் வந்து, எனக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு கேட்கும் போது எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ வந்து பெருமாளோட பேரை வைக்கணும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே முதல்ல வந்து எங்கள் அப்பா வந்து விஷ்ணு அப்படின்னு வைக்கலான்ட்டு தான் வந்து ஒரு ஐடியாவில் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் எதுக்கு விஷ்ணுன்னு வச்சுட்டு எங்கள் அப்பா எதையுமே பெருசாக யோசி, பெருசாக செய் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம், மேபி அவரோட ஜீன்லேருந்து வந்ததுனால தான் எனக்கு வந்து அந்த ஜீன் வந்து ஒட்டிச்சுன்னு நினைக்கிறேன். முருகரோட மிகப்பெரிய பக்தர், பழனிக்கு பலமுறை வந்து பாத யாத்திரை போயிட்டு வந்திருக்கிறாரு. நல்ல கடவுள் பக்தி அவர். அந்த மாதிரி டைமில் அவருக்கு ஆன்மீகத்தில் நல்ல இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ டைமில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்ததுனால தான் மேபி அதனுடைய ஜீன் வழியாக வரும்போது எனக்கு அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் அம்மாவும் சொல்லிட்டாங்க. அந்த லேடிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பேர் வந்து பெருமாளோட பேர்லேயே ஏதோ ஒரு பேரை வந்து வச்சிடறோம்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு வைக்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னா, போகும்போது ஒருவேளை நான் சொன்ன மாதிரி உனக்கு அப்படியே ஆம்பளை புள்ள பிறந்துட்டானா மறுபடியும் நான் இந்த வழியாக வர்றப்ப எனக்கு ஏதாவது ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும், பட்டு சேலை நீ எடுத்து கொடுக்கணும் அப்படி வந்து சொன்னாங்களாம். எங்கள் அம்மா கண்டிப்பாக நான் எடுத்துறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து கொடுக்குற குணம் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஜாஸ்தி, போராட்ட குணம், போர்க்குணம் ரொம்ப ஜாஸ்தி. தெரு தெருவாக காய்கறி விற்று அந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட பசங்களை படிக்க வைக்கணும், பசங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவ்வளோ போர்க்குணம் கொண்ட ஒரு தாய் தான். எந்த விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகாதவங்க, நல்ல விஷயத்துக்காக நிற்கிறவங்க, கொடுக்கக்கூடிய குணம் அதிகமாக கொண்டவங்க தான் பரமேஸ்வரி. எங்கள் அம்மா பேர், எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி. ஸோ அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து மறுபடியும் எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்தா வந்து அவங்களுக்கு பட்டு சேலை எடுத்தரணும்னு எங்கள் அம்மா நினச்சிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி ஆம்பளை புள்ளையாக பிறந்துட்டேன். மதுரை அலங்காநல்லூரில் நான் வந்து பிறந்தேன். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர்ன்றது ஜல்லிக்கட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அங்கே எங்கே பிறந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அலங்காநல்லூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க, அங்கே தான் நான் பிறந்தேன். அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பார்க்கணும்னு நினச்சாங்க, பார்க்கவே முடியல கடைசி வரைக்கும். இன்றைக்கி வரைக்குமே எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஏதாவது பாத்தியாமா ஏதாவது பட்டு சாரி எடுத்து கொடுக்கணுன்னு பார்க்குறக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன், வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதனால் அந்த அம்மாவுக்கு பட்டு சாரி எடுத்து கொடுக்குறக்கு வாய்ப்பு இல்லாதனால இன்றைக்கி இறைவன் வந்து பல அம்மாக்களுக்கும் சரி, கைவிடப்பட்ட பல பெண்களுக்கும் சரி, பல பேருக்கு உணவளிப்பதற்கும், வஸ்திர தானங்கள் கொடுப்பதற்கும், சேலை எடுத்து கொடுக்குறதுக்கும், வேஷ்டி எடுத்து கொடுக்குறதுக்கும், சட்டை எடுத்து கொடுக்குறதுக்கும் இறைவன் இன்று பெரும் அனுகிரகத்தை வழங்கியுள்ளான். ஸோ எனது ஒரிஜினல் பேரே பிறக்கும் போதே எனக்கு வச்ச பேர் வந்து மகாவிஷ்ணு தான், பேர் எதுவும் மாற்றலை. ஸோ உங்களுக்கு இப்போ இதற்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு பின்னாடி வந்து நீங்கள் தனியாக வேறு ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிக்காதீங்க, கடவுளோட அவதாரமாக அப்படியா இப்படியா ஒன்றும் கிடையாது. சாதாரண மனிதன் தான், உங்களில் ஒருவன் தான், உங்களோடு ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இறைவன் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை, அந்த தெளிவை உங்ககிட்டயே ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், நன்றி, வணக்கம். குருவே சரணம். முன்னரே வந்து இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னென்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா, ஏன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது,
நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான், பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோம்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க, பட் க்ரியேட்டிவ் காமன்றது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.